ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் டேஸ்டி குக்கிங் கையளவு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ண போகிற ரெசிபி. ஒரு கிறிஸ்பி பேபி கார்ன் மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 8 பேபி கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, மிளகாத்தூள் இது மூணையும் நம்ம தேவைக்கேற்ப சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளார் 1/2 கப்பு, மைதா 1 கப் எடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற இந்த பேபிக்கான இந்த தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எப்படி நம்ம காலிஃப்ளவரை 2 நிமிஷம் பண்ணுவோம், அந்த எண்ணெய் ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுபோல் இந்த கார்னையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக 3 to 5 minutes இது ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வச்சு 5 minutes ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம வேற ஒரு இது பவுலில் மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேபி கார்ன் இப்படி எடுத்துட்டு நீல நீளமா கட் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப ஈஸி, குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேபி கார்ன் ஃப்ரைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் டைம் ஸ்நாக்ஸாக பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சிட்டோம் கார்னை. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஒன்றா போட்டு. ஃபஸ்ட்டு நான் மைதா ஆட் பண்ணுறேன், இது கூடவே கார்ன்ஃப்ளார், இதுக்கு தேவையான உப்பு. நான் வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், காரம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ 1 to 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, தனியா பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த லெமன், 1/2 முடி லெமன் அதையும் இதிலே ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், ரொம்ப லிக்விடாக பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இதை எடுத்து இந்த மாவில் போடும்போது இந்த மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் இது வந்து இதில் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நமக்கு டீப் ஃப்ரை பண்ணால் இந்த இது எல்லாமே நிற்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா எதுவுமே இதில் ஒட்டாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கார்ன் பேபி கார்ன் எடுத்துட்டு நல்லா அப்படி கோட் பண்ணிட்டு வச்சிடலாம். அப்படியே ஒன்றா வச்சிடலாம். இது இன்னும் க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பிரெட் கிரம்ஸில் கூட இதை 1 தடவை இப்படி வச்சுட்டு நம்ம அதை நல்லா ரோல் பண்ணிட்டு கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். பட் என்கிட்ட இப்போ இது இருக்கிறதுனால நான் இது ஈஸியாக பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து 5-6 பேபிக்கான இந்த மசாலா பேஸ்டில் டிப் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் போட்டு இதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதை ஒன்றா போட்டு நம்ம பொறிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒன்றா அதில் போடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சிது. இந்த கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இந்த மாதிரி 1 டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ரவுண்டு இதை போடலாம்.
இப்போ நம்மளோட பேபிகார்ன் மசாலா ஃப்ரை அழகாக ரெடி ஆகிடுச்சு. மொத்தமே 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு குயிக் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸி. காரம் வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா இதையே நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் இன்னும் க்ரன்ச்சியாக கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு குயிக் ரெசிபி, ஒரு குயிக் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். தேங்க்யூ.